Hey guys, welcome to Suvai Neeram. நாம இன்னைக்கு பழைய சோறு வச்சு இந்தியன் ஸ்டைலில் ஒரு சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கடலைப்பருப்பும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. தாளித்ததும் ஒரு வெட்டி வச்ச வெங்காயத்தையும் 2 கீரின பச்சை மிளகாவையும் போட்டு வதக்குங்க. உங்கள் கிட்ட கேப்சிகம் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா போடாதீங்க. நான் இங்கே கேப்சிகம் போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு தான். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயத்தோட நிறம் கொஞ்சம் மாறினதும் பாருங்கள், ஒரு இந்த அளவுக்கு மாறினதும் நீங்கள் எடுத்து வச்ச பழைய சோறை இங்கே பாருங்கள், உதிராக இருக்குது இந்த சோறு. அதனால தான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த சோறை போட்டு கொஞ்சோண்டு உப்பு மட்டும் தூவிட்டு கொஞ்சம் கிளறி விடுங்க. அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். காரம் உப்பு எல்லாமே இதில் சுவையாக இருக்கும். ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்த்தா நீங்கள் மறுபடியும் வீட்டில் எதுவுமே இல்லாத நேரத்தில் பழைய சோறு வச்சு இந்த மாதிரி அருமையான ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா வதக்குனதும் புளிப்புக்காக ஒரு அரை எலுமிச்சப்பழத்தை நான் இங்கே புழிஞ்சு விட்றேன். நீங்களையும் புழிஞ்சு விடுங்க, அப்போ தான் இது கொஞ்சம் சுவையாக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் தக்காளி போட மாட்டோம், எதுவும் போட மாட்டோம். ஸோ இது நல்லா ஃப்ரை பண்ணி கொஞ்சம் வெதுன்னு சூடாகிற முடிக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது பழைய சோறு இல்லையா, அதனால். அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லியை வெட்டி தூவி விட்டுக்கோங்க. இந்த கொத்தமல்லி தூவி விட்ட பிறகு நல்லா கிளறிக்கோங்க. நல்லா கிளறி விட்டதும் இப்போது உங்களுக்கு அருமையான ஒரு இந்தியன் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் ரெடிங்க. இது நீங்கள் சுவைச்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்டில் பண்ணுங்கள். நான் சாப்பிட்டப்போ அருமையாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் தப்பு வந்தால் கூட கமெண்ட் பண்ணி கேளுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.